இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா புதுசா லான்ச் ஆன Vivo V29e ஏ வாங்க கூடாதுன்னு பத்தி பேசிருக்கேன். நீங்க யாராவது இந்த Vivo V29e வாங்கலாம்னு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த போனை வாங்கிராதீங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா நான் அனலைஸ் பண்ணி பார்த்தல அந்த போனை வேல்யூ ஃபார் மணி சொல்லவே முடியாது. சரி வாங்க இந்த ஃபுல் வீடியோல உங்களுக்கு இன்னும் டீடைலா சொல்றேன். இந்த மாதிரி டெய்லி இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ பார்க்க நம்ம சேனலை மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஃபோன் டிஸ்ப்ளே வந்து பாத்தீங்கன்னா 6.78 இன்ச் ஃபுல் HD பிளஸ் சூப்பர் அம்லெட் டிஸ்ப்ளே உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட் பாத்தீங்கன்னா 120 Hz கொடுத்திருக்காங்க. பீக் பிரைட்னஸ் வந்து 1300 Hz கொடுத்திருக்காங்க. இது வந்து உங்களுக்கு கர்வ் டிஸ்ப்ளேவோ கொடுத்திருக்காங்க. சேஃப்டிக்கு இந்த ஃபோன்ல இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார் கொடுத்திருக்காங்க. டிஸ்ப்ளே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ஓகேவே தெரியுது. டிஸ்ப்ளேல உங்களுக்கு எந்த குறையும் இருக்கல. உங்களுக்கு கர்வ் டிஸ்ப்ளே ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார் எல்லாமே கவர் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் இது பெரிய குண்டே வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ப்ராசஸர். இதுல கொடுத்திருக்கிற ப்ராசஸர் என்ன ப்ராசஸர்னு பாத்தீங்கன்னா Snapdragon 695 ப்ராசஸர். 16,000 ரூபாயில இந்த 20,000 ரூபாய் பட்ஜெட் இருக்கிற ப்ராசஸர் எடுத்துட்டு வந்து 28,000 ரூபாய் போன்ல வச்சிருக்காங்க. இதே ப்ராசஸர் தான் பாத்தீங்கன்னா மோட்டோ G62லயும் இருக்கு. அது வந்து 16,000 ரூபாய்க்கு சேல் பண்றாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா AMOLED டிஸ்ப்ளே இல்ல. அதனால இவ்வளவு கம்மியா கொடுக்குறாங்கன்னு நீங்க சொல்லுவீங்க. iQOO Z7S 19,000 ரூபாய் போன்ல இதே ப்ராசஸர் தான் AMOLED டிஸ்ப்ளே இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர்பிரிண்ட் சென்சார் எல்லாமே வந்துருது. நீங்களே சொல்லுங்க 16,000 ரூபாயில இருந்து 20,000 ரூபாய் ப்ராசஸர் வந்து 28,000 ரூபாய் கொடுத்தா நீங்க வாங்குவீங்களா? நான் அந்த போனோட ஸ்பெக்ஸ கூட படிக்க மாட்டேன். இந்த ப்ராசஸர் தான் 28,000 ரூபாய் கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்ச உடனே அந்த போனையே நான் அந்த லிஸ்ட்ல வைக்க மாட்டேன். கமெண்ட் செக்ஷன் நிறைய பேர் சொல்றீங்க விவோ தான் லாங் லைஃப் வரும், ஓப்போ தான் லாங் லைஃப் வரும், சாம்சங் தான் லாங் லைஃப் வரும்னு. ஆனா அதெல்லாம் உண்மை இல்ல. எல்லா பிராண்டும் உங்களுக்கு லாங் லைஃப் வரும். நீங்க அந்த போனை வச்சிருக்கிறது பொறுத்து தான். சாம்சங் போனையும் மதர் போர்டு ப்ராப்ளம் வந்திருக்கு, போகோ போனையும் மதர் போர்டு ப்ராப்ளம் வந்திருக்கு, ஒன் பிளஸ்லயும் கோடு விழுந்திருக்கு, சாம்சங்லயும் கோடு விழுந்திருக்கு. கடை வச்சிருக்கவங்க வந்து சொல்லுவாங்க ஓப்போ போன் தான் லாங் லைஃப் வரும், விவோ போன் தான் லாங் லைஃப் வரும், கேமிங் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு. அதெல்லாம் நம்பாதீங்க. அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல. அவங்க எப்படி சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா விவோ ஓப்போ போனை சேல் பண்ணும்போது தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா ப்ராஃபிட் வரும். நான் எல்லா ஷாப் கீப்பர்ஸையும் சொல்ல, ஒரு சில ஷாப் கீப்பர்ஸ் மட்டும் சொல்றேன். சோ என்ன தப்பா நினைச்சுக்க வேண்டாம். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராசர் வந்து ஒத்த இல்ல 28,000 ரூபாய்க்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கேமரா. இந்த போன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பின்னா டியூல் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 64 MP மெயின் கேமரா வித் ஓஎஸ் ஓட அப்புறம் 8 MP அல்ட்ரா வைட் கேமரா. ஃப்ரண்ட் கேமரா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 50 MP கொடுத்துருக்காங்க. சோ இந்த போன்ல வந்து பாத்தீங்கன்னா கேமரா எல்லாம் குறை சொல்ல முடியாது. உங்களுக்கு இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு பெஸ்டாவே இருக்கும். சோ நீங்க கேமராக்காக வேணா இந்த போன் வந்து கன்சிடர் பண்ணலாம். மத்தபடி இந்த போன் வந்து நீங்க கன்சிடர் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பேட்டரி. இந்த போன்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. சார்ஜர் வந்து 44 W சார்ஜர் கொடுத்துருக்காங்க. சார்ஜர் பாத்தீங்கன்னா இந்த பிரைஸ் கொஞ்சம் கம்மியா தான் கொடுத்துருக்க மாதிரி இருக்கு. வெறும் 44 W தான் கொடுத்துருக்காங்க. இந்த பிரைஸ் ரேஞ்சுக்குலாம் பாத்தீங்கன்னா 60 W 80 W கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இங்க வந்து 44 W தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு அது ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. 44 W நல்லா ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் பேட்டரி சார்ஜர் கூட ஓகே. இந்த ஃபோனை நீங்கள் வாங்கணும்னா டிஸ்பிளே அதுவும் நல்லா இருக்கு, கேமரா அதுவும் நல்லா இருக்கு, பேட்டரி அதுவும் ஓகே. இந்த மூணு காரணத்துக்காக இந்த ஃபோனை வந்து வாங்கலாம். இந்த ஃபோனை வாங்கக்கூடாதுங்கிற காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெயினானது இதோட ப்ராசர் 695 ப்ராசர். நீங்கள் 28,000 ரூபாய் கொடுத்து ஃபோன் வாங்கி நீங்கள் ஒரு ஹையன் கேமில் விளையாடணும்னா இந்த ப்ராசர் வந்து செட் ஆகாது. இதே இந்த ப்ரைஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா iQOO Neo 6, iQOO Neo 7 அந்த மாதிரி ஃபோன் வாங்கினீங்கன்னா நீங்கள் தாராளமாக ஹையன் கேம்ஸில் ஹை செட்டிங்ஸில் வச்சு விளையாடலாம். ஆனால் இந்த ப்ராசர் வந்து அந்தளவுக்கு ஒர்த் இல்லை. மெயினானது வந்து பார்த்தீங்கன்னா கேமிங்க்கு இந்த போனை வந்து கன்சிடரே பண்ணிடாதீங்க.